ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 17 பார்ட் 17. இன்னைக்கு நம்ம யாரை ட்ரா பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது நம்ம தோற்றத்துக்கு மட்டும் கிடையாது, சாதனைகளுக்கும் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முயற்சி பண்ணோன்னா எதை வேணால் எந்த ஏஜில் வேணாலும் சாதிக்கலாம்ன்றதை சாதிச்சு காட்டினவங்க தான் இவங்க. இவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். இவங்களோட சின்ன வயசில் ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவிலேருந்து மூணில் இறங்கிறத டிவியில் பார்க்குறாங்க. அதை பார்த்ததுலேருந்து இவங்களுக்கும் ஸ்பேஸுக்கு போகணுன்ற ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. அவங்க பேரண்ட்ஸும் இவங்களுக்கு ஆஸ்ட்ரோநாட் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அழகு பார்த்துருக்காங்க. தென் வளர வளர அதை பற்றி மறந்துடுறாங்க. நம்மளே சின்ன வயசில் டாக்டர் ஆகணும், இன்ஜினியரே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருப்போம். நமக்கு டீனேஜ் வந்த அப்புறம் தானே கரெக்டான பார்த்து தெரிஞ்சு அதில் போகிறோம். ஸோ அதே போல் இவங்களும் அவங்க ஸ்பேஸுக்கு போகணுன்றதெல்லாம் மறந்துடுறாங்க. டீனேஜில் இவங்க டாம் க்ரூஸோட படம் பார்க்குறாங்க. அதில் அவர் போர் விமானத்தை வேகமாக ஓட்டுறதை பார்க்குறாங்க, ஈர்ப்படைகிறாங்க. நானும் போர் விமானம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸாமும் எழுதுகிறாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இராணுவத்தில் சேர்கிற வாய்ப்பும் கிடைக்குது. ஆனால் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி போர் விமானம் இயக்கிறதுக்கு இவங்களுக்கு அனுமதிக்கலை. இராணுவ ஹெலிகாப்டர்களை இயக்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி தரப்படுது. அது மட்டும் ஈஸி கிடையாது. சாதாரண ஹெலிகாப்டரை விட இராணுவ ஹெலிகாப்டர்கள் இரண்டு மடங்கு பெருசாக தான் இருக்கும். அதை தரை இறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை சிறப்பாக இவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. ஒரு நாள் இராணுவத்திலேருந்து விண்வெளி கேம்புக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த கேம்பில் விண்வெளி வீரர் ஒருத்தர் பேசுகிறாரு, நானும் ஹெலிகாப்டர் ஓட்டியிருக்கேன், ஸ்பேஸில் வந்துட்டு ஹெலிகாப்டரை தரை இறக்கிறது தான் பேசிக், ஸோ நான் அதை கற்றுக்கிட்டேன். அப்போ இவங்க கேட்குறாங்க, அப்போ நானும் விண்வெளி வீரர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக ஆகலாம் அப்படின்றாரு அவர். இது அங்கேருந்து இவங்களோட சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. வெளியே வந்ததோ சொல்கிறாங்க, ஏமா உனக்கு இன்னும் வயசாகுது, இதுக்கப்புறம் நீ ஸ்பேஸுக்கு போக முடியுமா, இதை பற்றிலாம் யோசிக்காத, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க விடலை. அதுக்கான வேலைகளை விடாமுயற்சியாக செய்கிறாங்க, பயிற்சியெலாம் போகிறாங்க. ஃபைனலாக இவங்க நாசாலையும் சேர்றாங்க. அங்கே ட்ரைனிங்லாம் முடிஞ்சு விண்வெளி வீராங்கனையாக ஸ்பேஸுக்கு போகிறாங்க. 2006 இவங்களோட ஃபஸ்ட்டு பயணம். இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா 1965. ஆல்மோஸ்ட் 40 கிட்ட தான் இவங்க ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கனவுகளை அடையிறதுக்கு வயசு தடை கிடையாது, விடாமுயற்சி இருந்தால் போதும், நீங்கள் நினச்சதை அடையலாம். தேங்க்யூ.